ஏ தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி எனது கன்னி பேச்சினை பதிவு செய்ய வந்திருக்கிறேன். இந்த தேவசார ஜோதிட மாநாட்டு திருவிழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் குருவர்களில் இறையொருள் பெற்றுள்ள ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இப்படி ஒரு ஜோதிட மாநாடு நடக்கிறது என உலகிற்கு தெரியப்படுத்தி உள்ள ஊடக நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரம்பரிய ஜோதிடம் ஒரு 10 வருஷம் படித்தேன், கேபி ஜோதிடம் ஒரு 5 வருஷம் படித்தேன், தேவசார ஜோதிடம் 10 நாள் படித்தேன், இங்கே பேச வந்திருக்கேன். தேவசார ஜோதிடத்தில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு தேவசார ஜோதிடத்தில் கிரக காரகங்களின் பங்கு. இதை பற்றி பேசுவதற்கு முன் ஒரு 4 வரியில் ஒரு குட்டி கதை சொல்லியாக வேண்டும். தேவராஜ் அவர்கள் வீட்டு தோட்டத்தில் ஜோதிட அறிவு என்னும் ஒரு மரம் வளர்த்தார். மரம் செழிப்பாக வளர ஊரூராக சென்று கடைகளில் உரம் வாங்கி வந்து அந்த மரத்திற்கு போட்டு தண்ணீர் ஊற்ற மரம் செழிப்பாக வளர்ந்து கனிகள் காய்த்து தொங்கின. இந்த கனிகளை பலரும் வாங்கி சாப்பிட்டார்கள், பலனடைந்தார்கள். இந்த பழங்கள் எந்த தோட்டத்தில் கிடைத்தது என கேட்டால் என்னவென்று சொல்வார்கள்? தேவராஜ் தோட்டத்தில் கிடைத்தது என்றுதானே சொல்வார்கள். தயவு செய்து சார ஜோதிடத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன். சார ஜோதிட முறை என்று அழைப்பதை விட தேவராஜ் அவர்களின் தேவசார ஜோதிட முறை என்று அழைப்பதே சிறந்த ஒரு பெயராகும். இயற்கையே கடவுள் என்பதை தேவசார ஜோதிடம் வலியுறுத்துகிறது. இங்கு ஜாதி மதம் எதுவும் இல்லை. இதை உணர்ந்தாலே மனித நேயம் காக்கப்படும். சமூக சமுதாய நலனில் அக்கறையுள்ள ஜோதிட முறை தேவசார ஜோதிட முறையாகும். ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் இருந்தாலும் ஒரு சொட்டு மையுள்ள பேனாமுன் தோற்று போகும் என்பது அறிவாளர்களின் கண்கூடு. அதற்கு சான்று திருப்பூரில் ஒரு சாதாரணமான குக்கிராமத்தில் இருந்து வந்து இந்த மதிப்பு மிக்க மேடையில் நான் பேசுவது ஒன்றே போதும். தேவராஜ் ஐயா அவர்களின் விதியும் மதியும் புத்தகம் படித்துத்தான் நான் ஜோதிடம் கற்க வந்தேன். சென்ற மாநாட்டில் கலந்து கொண்டேன். பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் தோன்றிய ஜோதிட கலை, ஜோதிட புள்ளி காலப்போக்கில் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் வணிக நோக்கத்தால் சிதைந்து சின்னாபின்னமானது, கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் இலக்கானது. இந்த அற்புதமான ஜோதிட கலையை மீட்டெடுக்க, புத்துணர்வு ஊட்ட, அறிவு வெளிச்சம் பெருக, அனைவரும் கற்றுணர, நல்வழி காட்ட இயற்கை வழங்கிய அற்புதமான மனிதர் நமது குருநாதர் ஏ தேவராஜய்யா அவர்களாகும். இந்த உலகில் உள்ள ஜோதிட துறையில் அறிவார்ந்த நல் அறிஞர்களே, ஜோதிட சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்திகளே, நண்பர்களே, நீங்கள் எவ்வளவுதான் ஜோதிட முறையில் தீர்க்க தரிசியாக இருந்தாலும் தயவு செய்து தேவசார ஜோதிடத்தை கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்கள். அதன் அற்புதத்தை உணர்வீர்கள், அதன் சாராம்சங்களை பிறருக்கு கூறுவீர்கள். ஐயா, ஒரு பொருத்தம் பார்க்க ஒரு பொண்ணோ ஆணோ பெத்தவங்களோ வராங்க. பெண் நட்சத்திரம் அஸ்வினி, ஆண் நட்சத்திரம் திருவோணம், 10க்கு 9 பொருத்தம் குறிச்சு கொடுத்துறீங்க. ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. உங்களை கடவுளாக நினைத்துத்தானே பார்க்க வருகிறார்கள். உங்கள் வாக்கு கடவுளின் வாக்காகத்தானே கேட்க வருகிறார்கள். திருமணமான 3 மாதத்தில் பிரிந்து விடுகிறார்கள் தம்பதியினர், அல்லது சண்டை சச்சரவு பிரச்சனையோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் எப்படி நல்ல முறையில் வளருமா? அறிவு சார்ந்த இளைய தலைமுறை கிடைக்குமா? அல்லது நாடுதான் வல்லரசாக மாறுமா? மனித இனம் வளர்ச்சி அடையுமா என எண்ணி பாருங்கள். கிரகம், ஒரு கிரகம் தொடர்பு கொண்ட நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாகத்தான் நன்மையோ தீமையோ நடைபெறும் என்பது தேவசார ஜோதிடத்தின் விதியாகும். தேவசார ஜோதிடத்தில் ஒவ்வொரு பாவங்களும் அரண்மனை போன்றது.
ஒவ்வொரு அரண்மனைகளுக்குள்ளும் 12 மாளிகைகள் உள்ளன. 12 மாளிகைக்குள்ளும் 12 வீடுகள் உள்ளன. ஒவ்வொரு அரண்மனை கதவுகளும் பூட்டப்பட்டுள்ளது. தசாபுத்திகள் என்னும் கிரககாரங்கள் வசம்தான் பூட்டுகளின் சாவிகள் உள்ளது. தசாபுத்தி வழியாக எந்த பாவங்களின் பூட்டை திறக்கின்றதோ அந்த பாவகாரங்களின் வழியாக ஜாதகருக்கு நன்மையோ தீமையோ நடைபெறும். என்னதான் பாவங்கள் வலுப்பெற்றிருந்தாலும் கிரககாரகத்தின்படி தசாபுத்திகள் உதவி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடைபெறாது. இது தேவசார ஜோதிடத்தின் கோட்பாடு. இப்போ கிரககாரங்களை பத்தி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும், ஆனா நேரம் அதிகமா இல்லை, அதனால 4 வரியில முடிக்கிறேன். கிரககாரங்கள் சூரியன் ஆளுமையின் சக்தி, சந்திரன் பெண்ணினத்தின் கண்ணியம், செவ்வாய் சாகசங்களின் பிரமிப்பு, புதன் சந்தர்ப்பம் நமக்களித்த சாதுரியம், குரு இறையர்களின் அன்பு, சுக்கிரன் பேச்சுக்களில் அழகான அர்த்தம், ராகு பிரம்மாண்டத்தின் வெளிப்பாடு, கேது நுண்ணறிவின் செயல்திறன், சனி நிதானத்தின் வேகம். அடுத்ததா இந்த சாரஜோதத்தில் பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா கொஞ்சம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மரம் வளருங்கள், அது இயற்கை எனும் காலக்கடவுளுக்கு நாம் செய்யும் கடமை. சூரியன் உங்கள் ஜாதகத்தில் 8-12 தொடர்பு கொண்டு கெட்டிருந்தால் தந்தையை தந்தை வர்க்கத்தை பேணி பராமரியுங்கள், சூரியனின் அனுகிரகம் கிடைக்கும். சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் தாயையும் தாய் சார்ந்த வர்க்கத்தையும் பேணி பராமரியுங்கள், சந்திரனின் அனுகிரகம் கிடைக்கும். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் சகோதர சகோதரியுடன் அன்பு செலுத்துங்கள், செவ்வாயின் அனுகிரகம் கிடைக்கும். புதன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் தாயின் உறவுகளுடன் இணக்கமாக இருங்கள், புதனின் அனுகிரகம் கிடைக்கும். வியாழன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் நமக்கு தினமும் நல்ல ஆலோசனை கூறுபவர்கள் மீது மதிப்பு மரியாதை செலுத்துங்கள், குருவின் அருள் கிடைக்கும். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் மனைவியை நேசியுங்கள், சுக்கிரனின் அருள் கிடைக்கும். சனி உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் வசதி இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள், சனியின் அருள் கிடைக்கும். ராகு உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் அந்நிய மதத்தினருடன் அன்பு காட்டுங்கள், ராகுவின் அருள் கிடைக்கும். கேது உடல் நலம் பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் கூறுங்கள், கேதுவின் அருள் கிடைக்கும். அறிவு சார்ந்த விஷயங்கள் உணர்ச்சிகளுடன் கலக்கும் போது பல விஞ்ஞான உண்மைகள் வெளிச்சமாகும். உலகில் அறிவு சார்ந்த பெரியோர்களே, மற்ற கலைகளுக்கெல்லாம் பல விருதுகள் கொடுத்து கௌரவப்படுத்துவீர்கள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எல்லாரும் ஜோதிட கலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அருமையான கலை, அற்புதமான கலை. இந்த ஜோதிட கலை ஒரு அற்புதமான கலையாகும். இதில் சிறந்த ஜோதிட வல்லுநர்களை கண்டெடுத்து அவர்களுக்கு விருதுகள் வழங்கி ஊக்கப்படுத்த வேண்டும். உலகில் உள்ள அனைத்து அறிஞர்களையும் அறிஞர் பெருமக்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன், பல பல சாதனைகள் படைத்து பல பல விருதுகள் இவரை வந்து சேரும் நாள் தொலைவில் இல்லை. இந்த மேடையில் உரக்கச் சொல்வேன், நான் ஜோதிடன், நாம் ஜோதிடர், தேவசார ஜோதிட முறையை கற்ற அனைவரும் ஜோதிடர் தான் என்பதை உரக்கச் சொல்வேன். இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.